ஒரு திரைப்படம் அப்படின்றது ஃபவுண்டட் ஸ்கிரிப்ட், அதாவது 100லிருந்து ஒரு 300 பக்க திரைக்கதையினால் ஆனது. ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் அப்படின்றது ஒரு 5லிருந்து 10 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்மரி ஆர் ஸ்னாப்சேஸால் ஆனது. ஒரு ஸ்னாப்சேஸ் அப்படின்றது ஒரு ஒன்லைன் ஸ்டோரியிலிருந்து ஆரம்பிக்குது. இன்றைக்கி நம்ம ஒன்லைன் ஸ்டோரினா என்ன, ஒரு பெஸ்ட்டான ஒன்லைன் ஸ்டோரி எப்படி எழுதுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாடத்தோட ஒன்லைனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் IMDB மாதிரியான ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த படத்தோட பேர் அடிச்சிங்கனாவே, உதாரணத்துக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் படத்தை டைப் பண்ணுறேன், அது கீழே பாருங்கள் ஒன்லைன் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஒரு குடிகார ப்ரொஃபஸர் ஒரு ஜிவிலியன் ஸ்கூலுக்கு போகிறாரு, அங்கே வந்து ஒரு கேங்ஸ்டரோட இவருக்கு ப்ராப்ளம் வருது. அந்த கேங்ஸ்டர் சின்ன பசங்களை கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கு பயன்படுத்துகிறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த படத்துக்குமே நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒன்லைனை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இன்னொரு உதாரணமாக நம்ம சிவாஜி படத்தை எடுத்துக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்தியாவுக்கு வர்றாரு, இங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கரப்டடான எங்கள் பொலிட்டீஷியன்ஸ் அவரை தடுத்து ஏழைங்களுக்கு நல்லது நடக்கிறத தடுக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் அந்த படத்துக்கு கீழே ஒன்லைன் இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இந்த ஒன்லைன் எழுதுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுதான் இந்த மூணு விஷயத்தை கொண்டது, அதாவது ஹீரோ, கோல், அதுக்கப்புறம் வில்லன். ஸோ இந்த ஹீரோனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ அப்படின்னா கதாபாத்திரத்தோட பெயர் இல்லை, அந்த கதாபாத்திரம் என்ன மாதிரியான குண அம்சத்தை கொண்டது, உதாரணத்துக்கு அது என்ன வேலை பார்க்குது, இந்த மாதிரியான அந்த கேரக்டருக்கு உண்டான குணநலனை எழுதுறதுக்கு தான் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து மாஸ்டர் படத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாஸ்டர் படத்தில் முதல் லைனை கவனிங்க, ஆன் ஆல்கஹாலிக் ப்ரொஃபஸர், இதுதான் ஹீரோ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த படத்தோட கதாநாயகன் ஒரு குடிகார ப்ரொஃபஸர் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஹீரோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கோல். இந்த ஹீரோவுக்கு ஒரு இலக்கு இருக்கணும் இல்லையா, எல்லா படத்துக்குமே கோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். தரிகட்டு எந்த ஒரு கதையும் போகாது, எல்லா கதைக்குமே பர்டிகுலர் கோல் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம மாஸ்டர் படத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாஸ்டர் படத்தில் ஆன் ஆல்கஹாலிக் ப்ரொஃபஸர், அதாவது ஒரு குடிகார ப்ரொஃபஸர் ஜூலியன் ஸ்கூலுக்கு போகிறாரு அப்படின்றது தான் இந்த படத்துக்கான கோல். அதாவது இவர் வந்து இவராகவும் போகலாம், இல்லை இவர் யாராவது வந்து ஒரு தூண்டுதல் பண்ணி அனுப்பிச்சியும் விடலாம். அப்போது இவரை அந்த ஜூலியன் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது தான் படத்துக்கான ஒரு கோல். ஓகே, இவர் கோல் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அப்போது அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு முரண் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம இங்கே வில்லன் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து ஒரு கேங்ஸ்டர் இருக்கான், அந்த கேங்ஸ்டர் அந்த சின்ன பசங்களை எல்லாரையும் குற்ற செயல்களில் ஈடுபட வைக்கிறான் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முரண். இப்போது ஹீரோ இருக்கார், அவருக்கு இலக்கு இருக்குது, அந்த இலக்கை அடைய விடாமல் தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு முரணும் இருக்குது. இப்படி மூணு விஷயம் அமைஞ்சிட்டாவே அவ்வளோதான், உங்ககிட்ட ஒரு ஒன்லைன் கிடச்சிடுச்சு. இன்னும் நம்ம இதை எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹீரோ அப்படின்ற விஷயம், அதாவது ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஹீரோ அப்படின்ற விஷயம் வந்து வெறும் நபராக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது, அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காரு, பைக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை நாய் பூனை இந்த மாதிரி வந்து ஒரு அனிமல்ஸாகவும் இருக்கலாம். எந்த விதத்துலையும் அது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபனிஷனே கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கோல், இந்த கோலை பற்றி நம்ம பின்னாடி பார்த்துட்டு வருவோம். இப்போ வந்து நம்ம வில்லனை பார்க்கலாம். ஸோ இந்த வில்லனுமே பார்த்தீங்கன்னா ஒரு நபராக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, அது ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இப்போ ஒரு நபர் அப்படின்னா அது மனுஷங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு பேயாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் அது ஒரு பர்சனாக இருக்கலாம். இப்போது அது வந்து ஒரு அமைப்பு அப்படின்னா ஒரு சிஸ்டமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு விடுதலை படத்தை எடுத்துக்கோங்க, அதில் வந்து வில்லன் யார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வில்லன் வந்து ஜிவிஎம்மோ இல்லை வேறு ஒரு போலீஸ்காரங்களோ கிடையாது. அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம் என்னென்னா கவர்மெண்ட்டு தான், கவர்மெண்ட்டு தான் எல்லா போலீஸ்காரங்களையும் அங்கே அனுப்பிச்சு வைக்கிது, பிரச்சனை ஏற்படுத்துது. அப்போ அந்த கதையை பொறுத்த மட்டும் சிஸ்டம் தான் அங்கே பிரச்சனை. மூணாவது பார்த்திங்கன்னா சூழ்நிலை. சூழ்நிலை அப்படின்னா இப்போ 2012 ருத்ரம் இந்த மாதிரி படம் ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த படத்தில் வில்லனு சூழ்நிலை தான். உதாரணத்துக்கு சுனாமி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த படத்துக்கான மிகப்பெரிய பிரச்சனையே. உங்கள் கதைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ இதை வச்சு தான் இந்த கதைக்கான ஜானரே முடிவாகுது. ஓகே, இப்போ ஒரு படத்துக்கான தீம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம கோலுக்கு வருவோம். ஸோ இந்த கோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா,
இது ஒரு புது கதை, இது வந்து ஆல்ரெடி வந்த கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எஸ், இந்த கோல் வந்து புதுசாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு புது படமாக உங்களுக்கு காட்சியளிக்கும். இல்லை இந்த கோல் வந்து ஒரு பழைய கோல் தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பழைய கதையாக உங்களுக்கு காட்சியளிக்கும். உதாரணத்துக்கு இப்போ பாகுபலியோட கதை எடுத்துக்கோங்க. தன்னோட அப்பா மரணத்துக்கு பழிவாங்க நினைக்கிற மகனோட கதை தான் இந்த கோலில் புது கதைக்கு உதாரணமாக நம்ம ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம கைதி படத்தை எடுத்துக்கலாம். கைதி படத்தோட கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, குற்றவாளியாக இருக்கிறவன் தன்னோட குழந்தைய மீட் பண்ணணும்னு போகிற தருணத்தில் போலீஸ்காரங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறான். அதாவது ஒரு குற்றவாளி போலீஸ்காரங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். இதுதான் ஒரு புது படத்துக்கான கோல். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு போலீஸ்காரங்க வந்து மக்களையும் குற்றவாளிகளையும் பாதுகாக்கிற இல்லை தண்டனை வாங்கி கொடுக்குற கதையை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு குற்றவாளியே போலீஸ்காரங்களை காப்பாற்றுறான் அப்படின்றது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோலை வச்சு இங்கே முடிவு பண்ணுது. ஸோ இந்த கோல் வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கனாவே உங்களால் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு புத்தம் புதிய திரைப்படத்தை உங்களால் உருவாக்க முடியும். ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை உருவாக்க கண்டிப்பாக நீங்கள் ஹீரோ எப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அப்படின்றத நீங்கள் எழுதணும். ரெண்டாவது, அவனுக்கு என்ன மாதிரியான கோல் இருக்குது அப்படின்றதையும் எழுதிக்கணும். அந்த கோலை அடைய விடாமல் ஒரு விஷயம் தடுக்கும் இல்லையா, அதுதான் முரண். அந்த முரண் என்ன அப்படின்றத நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கனாவே உங்களால் ஒரு ஒன்லைன் எழுத முடியும். இந்த ஒன்லைன் நீங்கள் யூடியூப்பில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு நாவல் எழுதணும்னா கூட இந்த ஒன்லைன் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்தலாம். இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு ஒன்லைனாக என்ன அப்படின்ற ஐடியா வந்திருக்கலாம். இப்போவே பேப்பர் எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.